புறா வளர்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ண புறாவோட விங் சீக்ரெட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்க புறா பாருங்கள், அந்த திரி வந்து அதுக்கு பேர் குச்சிரக்கன்னு சொல்லுவோம். கடைசி திரி அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்கள், கூர்மையாக இருக்கும். இதுக்கு பேர் தான் குச்சிரக்கை. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து புறாவுடைய ரெக்கை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, புறா அதிக நேரம் பறக்கிறதுக்கு எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதே மாதிரி புறா எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பறக்கிறதுக்கு, ஸ்லோவாக பறக்கிறதுக்கு, இதுக்கும் ஒரு வகையான யூஸாக இருக்கும். அதே மாதிரி புறா வந்து காற்றை எகென்ஸ்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கும், காற்றை அதுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறதுக்கும் புறாவுடைய ரெக்கை வந்து யூஸ் ஆகும். எந்த அளவுக்கு இந்த குச்சி ரெக்கை வந்து குச்சாக இருக்கோ, அந்த அளவுக்கு எகென்ஸ்டாக வரக்கூடிய காற்றை கிழிச்சிட்டு போகும், ஃபாஸ்ட்டாக பறக்கும். காற்று அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் அந்த குச்சி ரெக்கை தான் யூஸ் ஆகும். இது ஒரு சில ஏரியாவை பொறுத்து மாறும், ஏன்னா கிளைமேட்டை பொறுத்தும் மாறும். ஒரு சில கிளைமேட்டில் இருக்கும்போது காற்று இல்லாத டைமில் வேறு ஒரு ரெக்கை வந்து யூஸ் ஆகும், காற்று அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் இந்த குச்சி ரெக்கை வந்து யூஸ் ஆகும். ஆனால் அதுக்காக நம்ம மாற்றி புறாவை விட்டுட்டு புறா பறக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறதும் தப்பு தான். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த புறா ரெக்கை வந்து மீடியமான திரி, குச்சி ரெக்கையும் இல்லை பட்டறக்கையும் இல்லை. பட்டறக்கையை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திரி அந்த ரெக்கையை பாருங்கள். ஒரு ஒரு திரியும் வந்து லைட்டாக வந்து மூளையில் கர்வ் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப பட்டையாகவும் இருக்காது. இது ரெண்டுத்துக்குமே சாதகமாக பறக்கும். நீங்கள் ரொம்ப காற்று அடிக்குது அப்படின்னாலும் வந்து ஓரளவுக்கு பேலன்சிங்காக பறக்கும். காற்றே இல்லைனாலும் இதனுடைய ரெக்கையை வந்து யூஸ் பண்ணி அப்படியே ஃப்ளோட்டிங்காக வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஒரே இடத்துலேயே வந்து பறந்து அதனுடைய எனர்ஜியை சேவ் பண்ணிக்க பார்க்கும். இது வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து தேர்டாக வந்து ஒரு ரெக்கையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன், அதான் வந்து பட்டறக்கை. நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்கக்கூடியது பட்டறக்கை. இந்த பட்டறக்கையில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஒரு ஃபெதரும் அப்படியே வந்து கட்டம் கட்டமாகவே வந்து முடிவில் இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, புறாவை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ரெக்கைக்கும் கேப்பு வந்து நெருக்கமாக இருந்து அந்த காற்றை வெளியே விடாமல் காற்றை வச்சே வந்து புறா பறக்குது பாருங்கள். ஒரு ஸ்ட்ரோக் போட்டுச்சுன்னா புறா அப்படியே வந்து ஒரு ரெக்கையை விரிச்சாப்புல அப்படியே சுற்றி பட்ட மாதிரி ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே போகும். அந்த மாதிரியான புறாங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும், நல்லா எனர்ஜியை சேவ் பண்ணும். இந்த மாதிரி புறாங்க தான் வந்து நல்லா எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கும். அதே மாதிரி இது காற்று அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே இந்த புறாவை வந்து பேக்கில் அடித்து தள்ளிடும். அதனால் அந்த மாதிரி டைமு நீங்கள் புறாவை விடுற மாதிரினா இந்த மாதிரி ரெக்கை வந்து செட் ஆகாது. இது காற்று கம்மியாக ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய இதுக்கு செட் ஆகும். அதே மாதிரி ரொம்ப வெயில் அடிக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் புறாவை பறக்க வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ரெக்கை வந்து யூஸ் ஆகும். ஏன்னா மேங்கை புறா விட்டிங்கன்னா வெயிலுக்கு மேலே கூலிங் ஏரியாவுக்கு மேகத்தை டச் பண்ணுற மாதிரி போயிடும். அந்த மாதிரி இடத்துல காற்று கொஞ்சம் மீடியமாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துலையும் இது நல்லா யூஸ் ஆகும், நல்லா ஃப்ளோட் பண்ணும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சில புறா ரெக்கையில் நீங்கள் இதை வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எட்டாவது, ஒம்பதாவது, பத்தாவது இந்த மூணு கள்ளிக்கும் இடையில இடையில ஒரு சின்ன கடலை சைஸில் வந்து கேப் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, காற்று எந்த அளவுக்கு வேகமாக அடிக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஏர் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த மூணு ரெக்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்து போயிடும். மற்ற இருக்கக்கூடிய எல்லா ரெக்கையும் செகண்டரி ஃபெதர் வரைக்குமே வந்து நல்லா நெருக்கி இருக்கும். இந்த மாதிரி புறாங்க நல்லா எகெயின்ஸ்ட்டு காற்று தள்ளு காற்றுக்கு வந்து நல்லா பறக்கும் இந்த மாதிரியான புறாங்க ஃபெதரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரெக்கைன்னே நான் சொல்லுவேன். அடுத்து இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ப்ரைமரி ஃபெதர் செகண்டரி ஃபெதருக்கு மேலே சின்ன சின்னதாக வந்து ரெக்கைங்க வந்து இருக்குது செதில் செதிலாக. நீங்கள் புறாவை கையில் பிடிச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் இருக்கும். இது புறாங்கு சின்னதாக இருக்கும்போது, அந்த புறா சப்போஸ் மேலே பறந்துட்டு இருக்கும்போது மழை வருது அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த ரெக்கைங்களாம் வந்து நைஸாக ஆகிட்டு அந்த புறாவுக்கு வந்து ஒரு ஈரம் கொடுத்து வெயிட் ஏறி
புறாவை கீழே இறங்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆகிடும். அதே மாதிரி இது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குமோ ப்ரைமரி செகண்டரி ஃபெதருக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்காது, அந்தளவுக்கு ஏர் பாசிங்கும் ஈஸியாக ஆகாது, அந்தளவுக்கு ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு 90% தான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு வச்சிங்களேன். இது ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. அடுத்து இந்த ஃபெதர் பாருங்கள், அந்த செதில் செதிலாக இருக்கக்கூடிய ஃபெதர் அந்த இடத்துல இருந்தது, பெருசாக ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச்சு ஃபெதர் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா புறா அந்தளவுக்கு வந்து மேலே பறக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மழை தண்ணி வந்து அதுக்கு மேலே பட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கீழே போயிடும் வலிக்கிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய புறாங்களுக்கு இன்னும் ஒரு கோட்டிங் லேயராக சின்ன சின்ன ஃபெதர் வந்து பவுட்ரு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் புறாவை பிடிச்சிங்கன்னா தெரியும், கையில் பவுட்ரு பவுட்ராக வரும். எந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கோ புறா அந்தளவுக்கு வந்து மலையில் பறக்கும் போதும் அந்த தண்ணி வந்து புறா மேலே அப்படியே வந்து வலிக்கிட்டு கீழே விழுற மாதிரியான ஒரு அம்சம் வந்து இருக்கும் புறாங்களுக்கு. அதே மாதிரி ஓரளவுக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து நல்லா கேப்பபிள் பண்ணி கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணி அப்படியே மிதந்து போகிற அளவுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபெதர் இந்த ஃபெதரு. அடுத்து செகண்டரி ஃபெதர், 10 கள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன ரெக்கை வந்து ஒரு 10 ரெக்கை இருக்கும், அதனுடைய நம்ம முதுகை ஒட்டி வந்து ஒரு 10 ரெக்கை இருக்கும் செகண்டரி ஃபெதர் நம்ம சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு வந்து முதுகை மறைச்சிக்கிட்டு புறா நிற்கும்போது அந்த செகண்டரி ஃபெதர் சேர்ந்து ரெண்டு சைடும் புறா முதுகை எந்த அளவுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்கோ அந்தளவுக்கு வந்து ஏர் பாசிங் ஆகாது பறக்கும்போது. அது கேப் விழுந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து ஏர் பாஸ் ஆகிட்டு போயிடும், புறாவுக்கு வந்து ஒரு எனர்ஜி அந்தளவுக்கு வந்து சேவ் பண்ண முடியாது. புறாவுடைய ரெக்கையை நம்ம கைன்னு சொல்லுவோம், எந்த அளவுக்கு அது வந்து பறந்துக்கிட்டே இருக்கோ அந்தளவுக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகும், எந்த அளவுக்கு ஏர் பாஸ் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட கொஞ்சம் ஏரை வச்சே காற்றை வச்சே புறாங்க வந்து மிதந்துக்கிட்டே அதோடைய பறவைத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுதோ அந்தளவுக்கு அது எனர்ஜி சேவிங்கில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புறாவை எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான விங் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி உங்கள் கிளைமேட்டுக்கு நீங்கள் எப்படி பறக்க விட போகிறீங்க, உங்கள் ஏரியா எந்த மாதிரியான ஏரியா அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த விங் டூல் வந்து ஒரு ஒரு புறா வந்து அதிக நேரம் அதோடய எனர்ஜியை சேவ் பண்ணி பறக்கிறதுக்கான ஒரு டூல் தான், மற்றபடி பிளட் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பிளட் லைனில் சூஸ் பண்ணுறது எப்படிங்கிறதையும் அதனுடைய வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவை அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோ வந்து கொஞ்சம் பப்ளிக்கு பாப்பப் ஆகும், அது மூலமா கொஞ்சம் நிறையா பேர் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.